ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் சோனியாச்சார்ல்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனலில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாக்லேட் கேக் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் ஏன் என்னோடய ஃபேவரட்டான கேக் ட்ரை பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே. ஸோ பர்த்டே ஸ்பெஷலாக எப்போவுமே வந்துட்டு கேக் வெளியே தான் ஆர்டர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய பர்த்டேக்கு வீட்லேயே நான் கேக் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் ஐபேக்கோவில் சாப்பிட்ற மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சேன். ஸோ இது என்னோடய ஓன் மெத்தட். நீங்களும் வந்து இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு கேக்கு. வந்துட்டு வெளியே போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சது அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ண எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வாங்க சமைக்கலாம். சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு நான் அமுல் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து 40 கிராம்ஸ். அண்ட் இது பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். எந்த பட்டர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சாக்லேட்டையும் பட்டரையும் நான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பாருங்கள், மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துருங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ஏன்னா நான் இப்போ முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை சேர்க்கும் போது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஸ்க்ராம்பிள் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு ரெண்டு முட்டையை உடச்சி ஒரு மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் பீட் பண்ணால் போதும். அது இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் இதில் இப்போ மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டரும் அந்த சாக்லேட்டையுமே சேர்த்துக்கிறேன். இது இந்த மாதிரி சாக்லேட் மெல்ட் பண்ணி சேர்க்கும்போது அதோட சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கும். அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்ப வயர் விஸ்க் வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக் சேர்த்துருக்கனால நான் இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அதை சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துட்றேன். ஃபர்ஸ்ட் நான் இதில் 1/2 கப் பவுடர் சுகர் சேர்க்குறேன். இது இந்த மாதிரி ஜல்லிச்சு சேர்த்துக்கோங்க. கட்டி இருந்தால் எதுவும் வராது. இந்த மாதிரி நல்லா வந்துடும், கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஜல்லிச்சு சேர்த்துக்கணும். இது வந்து 120 கிராம். அதை சேர்த்துட்டு அடுத்து நான் இதில் மைதா சேர்க்குறேன். மைதா வந்து 1/4 கப் நான் சேர்க்குறேன். 1/4 கப் மைதா இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு நான் இதில் 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இது வந்து 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் இருக்கும். அதுவுமே இந்த மாதிரி ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எதுவும் கிளம்ஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நான் இதில் வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். இதுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதில் 120 ml பால் சேர்க்குறேன், 1/2 கப் அளவுக்கு. இது சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். பால் சாக்லேட்டு அது எல்லாமே சேரும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரு. இதே மாதிரியே ஒரு வயர் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக பண்ணால் போதும், ரொம்ப அழுத்தம் கொடுத்து இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. மெதுவாக அதை கலந்து விட்டு அது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்தால் அதை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருக்குது 120 ml மில்க்கு. ஸோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேனை ஆயில் தடவி இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பேன் இந்த மாதிரி ஆயிலில் ஃபுல்லாக கிரீஸ் பண்ணிட்ட பிறகு அந்த மிக்சர் எடுத்து நான் இதில் சேர்க்குறேன். இப்போ அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு ஓவனை நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் 10 மினிட்ஸ்க்கு. நீங்கள் இதை குக்கர்லேயுமே செய்யலாம், இல்லை நார்மலாக நீங்கள் பேன்லேயுமே செய்யலாம். அவ்வளோதான். இதை ஒரு 2 வாட்டி இப்படி தட்டி இது பண்ணிவிடுங்க.
ஏர் பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். இப்போ நான் ஓவனை 180 degrees வச்சுட்டு 10 minutes நான் வந்துட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் இப்போ கேக் ட்ரேவை உள்ளே வச்சிட்டேன். இப்போ இதுக்கு 30 minutes நான் இதை பேக் பண்ண போகிறேன். 30 minutes கரெக்டாக இருக்கும், நீங்கள் குக்கரில் வச்சா 40 minutes கரெக்டாக இருக்கும். இப்போ கேக் ரெடியாக இருக்குது. இதை ஒரு டூத்பிக் வச்சு செக் பண்ணிடலாம். ஆஃப்டர் 30 minutes பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. கேக் அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக வருது. ஸோ இதிலே வந்து கேக் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை அன்மோல் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த கேக், இப்படியே சாப்பிடலாம். ப்ரௌனியோட டேஸ்ட் எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த டைமில் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஐசிங் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரை ஒரு 6 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். அந்த மாதிரி வச்சுட்டு அதில் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். இது 250 ml, நீங்கள் எந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இதை ஒரு 3 seconds ப்ளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 3 to 4 seconds ப்ளெண்ட் பண்ணால் போதும். நீங்கள் எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் இதில் ஒரு 50 ml மெல்டட் பட்டர் சேர்க்குறேன். அதை சேர்த்துட்டு 2 tablespoons கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். அது சாக்லேட் ஐசிங் வர்றதுக்காக 2 tablespoons கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 cup பவுடர் சுகர் சேர்க்குறேன். அது 120 grams. அடுத்து 1 teaspoon வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3 to 4 seconds அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிடுங்க. அடுத்து வயர் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இது வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா வந்து அப்படியே ஐஸ்கிரீமாக ரெடி ஆகிடும். இது நான் மேலே வந்துட்டு அந்த கிராக்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். மேலே இருக்க கிராக்ஸ் எல்லாம் எடுத்து நான் இதை வந்து சென்டரில் ஒரு த்ரெட் மாதிரி வச்சு நான் இதை 2 layers இப்போ பிரித்து எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி 2 layers எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இன்சைட் லேயருக்கு நான் இதை வந்துட்டு அந்த ஐசிங்கை தடவுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஃபுல்லாக. அது இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ இந்த மாதிரி 2 layers நீங்கள் வந்துட்டு இது தடவும் போது கேக் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க லேயரை நான் வச்சிட்டேன். இப்போ அது மேலேயுமே நான் வந்துட்டு இந்த க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அந்த க்ரீம் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வந்திருக்கதெல்லாம் எடுத்துருங்க. ஸோ எல்லா சைடுமே கவர் ஆகிற மாதிரி இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் சாப்ட் வால்நட்ஸ் சேர்க்குறேன். உங்ககிட்ட கேஷுவோ பாதாமோ எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ கேக் தயாராக இருக்குது. இதை உடனே சாப்பிட்றத விட இது ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஐஸ் கேக் மாதிரி அவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை நான் இப்போ 30 minutes to 1 hour ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். இப்போ நான் 1 hour கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ வந்து கேக் கட் பண்ணலான்ட்டு இருக்கேன். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு இந்த கேக் பீஸ். வந்து அவ்வளோ யம்மியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த சுலபமான கேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.